அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று May 13 என்னென்ன பங்கு பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், இது சேனல் முழுக்க முழுக்க ஒரு செய்தி சேனல் தான், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதாவது நியூஸ் சேனல், நம்ம சொல்கிற எல்லா செய்தியுமே நியூஸுமே 100% கரெக்டுங்க மாதிரி கேரண்டி இல்லை, தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக க்ராஸ் வெரிஃபை பண்ணுங்கள், உங்கள் செபி அட்வைசர் இல்லை ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை ஆன்லைனில் தேடி பார்த்து நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் முடிவுங்க. நான் ஒரு செபி அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர், எனக்கு தெரிஞ்ச செய்தியை உங்கள்கிட்ட பகிர்றேன். அதுமாதிரி நம்ம சேனல் முழுக்க முழுக்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தான். இங்கிலீஷ் சொன்னால் டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். சாரி, ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதலாவது பங்கு ஜொமேட்டோ லிமிடெட். கான்பேஸ் 194, 175 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் 193% வந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 188 crore லாஸ் பண்ணாங்க, இப்போ லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட் வந்திருக்காங்க. அதுமாரி குவார்ட்டர் 21% வந்திருக்கு, போன குவார்ட்டரில் 138, அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 40 crore அதிகமாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் இயர் குவார்டர் அண்ட் குவார்டர் ரெண்டுலையுமே சூப்பரான ரிசல்ட்டு. ஐ மீன் கம்பெனி மெதுவாக ப்ராஃபிட்டில் திரும்பிட்டு இருக்காங்க, அதுவும் ப்ராஃபிட் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ஷேர் ஹோல்டருக்கு மகிழ்ச்சியான செய்தி. அடுத்து நம்ம பார்க்கும்போது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட், 271 crore ப்ராஃபிட்டு. என்ன தான் கம்பெனி 271 crore ப்ராஃபிட் பண்ணாலும் இயர் ஆன் இயர் குவார்டர் அண்ட் குவார்டரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இயர் ஆன் இயரில் 43%, குவார்டர் அண்ட் குவார்டரில் 67% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன குவார்டர்லையும் அதுக்கு போன வருஷம் இதே குவார்ட்டர்லேயும் இவங்க பண்ண ப்ராஃபிட்டோட கம்பெனி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, வருத்தமான விஷயந்தான். அதுமாதிரி 1.50 rupees டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பிரைஸ் 3931. டிவெண்டில் வந்து ஒரு பேருக்கான டிவெண்டில்டு. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 23 July 2024. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் நான் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 times டிவெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிஎம்எல் லிமிடெட், 257 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஒன் இயரில் 63% வந்திருக்கு, குவார்டர் அண்ட் குவார்டரில் 433% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் குவார்டர் அண்ட் குவார்டர் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான். பிஎம்எல் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, டிவெண்டோ அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு 15.50 rupees. கரண்ட் பிரைஸ் 3679, டிவெண்டில் 0% வருது. செக்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு 2 times டிவெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. அடுத்த நான் பார்க்கும்போது அவாஸ் சுகர் அண்ட் எனர்ஜி லிமிடெட், கரண்ட் பிரைஸ் சாரி குவார்டர்லி ரிசல்ட்டு 55 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா 30% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வந்து எல்லாமே ரெட்டில் இருக்கணும், இயர் ஆன் இயரு நான் க்ரீனில் போட்டிருக்கேன். ஸோ 30% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன March 2023 79 crore 80 crore ப்ராஃபிட் பண்ணாங்க, இப்போ அதோட ஒரு 25 crore 30 crore கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் குவார்டர் குவார்ட்டரில் நல்ல ஒரு ரிசல்ட்டு, போன குவார்ட்டரில் 21 crore தான், இப்போ அப்படியே டபுளாக இருக்குது. ஸோ 153% குவார்டர் குவார்ட்டரில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது 30% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுமாதிரி டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு 10 rupees. கரண்ட் பிரைஸ்க்கு டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 1.5%. செக்டர் வந்து சுகரில் இருக்காங்க, வருஷத்துக்கு 1 times டிவெண்ட் தராங்க. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து இன்னும் வெளிவரல, குடியுரில் வரும்னு எதிர்பார்க்கலாம். செரா சானிட்டரி வேர் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் 75 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். அதுமாதிரி 21 years 19%, குவார்டர் குவார்டரில் 47% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு சூப்பரான ரிசல்ட்டாக தான் இருக்குது. சாரி, அதோட டிவெண்டாக அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு 60 rupees அறிவிச்சிருக்காங்க. கரண்ட் பிரைஸ் 7122, டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 3/4% வருது. செக்டர் வந்து சானிட்டரி வேரில் இருக்காங்க, வருஷத்துக்கு 1 times டிவெண்ட் தர்றாங்க. யூபிஎல் லிமிடெட் கம்பெனியானது லாஸ் தான் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 80 crore லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா போன குவார்டர் டிசம்பர் குவார்டர் கம்பேர் பண்ணால் லாஸ் ஆனது குறைஞ்சிருக்கு. மற்றபடி போன வருஷம் இதே குவார்டர் கம்பேர் பண்ணால் ரொம்ப பெரிய இது. போன வருஷம் March 2023 1080 crore ப்ராஃபிட் பண்ணாங்க, இப்போ வெறும் 80 crore லாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கம்பெனிக்கு பெரிய பெரிய வருத்தமான விஷயந்தான். கம்பெனி இன்னமும் லாஸில் தான் இருக்காங்க, லாஸ் குறைஞ்சிருக்கு, மற்றபடி இன்னும் லாஸ்லேருந்து வெளியே வரல. ஷேர் ஹோல்டருக்கு வருத்தமான விஷயந்தான். அதுமாதிரி டிவெண்டாக அழைச்சிருக்காங்க, வழக்கமாக 10 rupees தருவாங்க, இந்த வாட்டி 1 rupee தராங்க ஒரு ஷேருக்கு. ஸோ கரண்ட் பேஸ்க்கு 534. ஸோ டிவெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% குறைவு தான். செக்டர் வந்து பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க, வருஷத்துக்கு 1 rupee டிவெண்ட் தராங்க. அடுத்து கரூர் வைஸ்யா பேங்க் லிமிடெட், 456 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் 35% வந்திருக்கு, குவார்டர் அண்ட் குவார்டரில் 10% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் சூப்பரான ரிசல்ட்டு, குவார்டர் அண்ட் குவார்டர்ல ஓகேவான ரிசல்ட்டு. சாரி, அதுமாதிரி நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏவும் குறைச்சிருக்காங்க. கிராஸ் என்பிஏ 1.58 இருந்தது போன குவார்டரில், இந்த குவார்டரில் 1.40 குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.42 இருந்தது, இப்போ 0.40 குறைஞ்சிருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏவும் குறைச்சிருக்காங்க, அதோட டிவெண்டாக அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு 2.40 rupees. கரண்ட் பிரைஸ் 187, டிவெண்டில் வந்து 1.5%. செக்டர் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க், வருஷத்துக்கு 1 rupee டிவெண்ட் தராங்க. டிசிஎஃப்சி ஃபைனான்ஸ் லிமிடெட், 2.44 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு, ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் லாஸ் பண்ணியிருந்தாங்க 58 lakh.
இப்போ அப்படியே 2,44,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் குவார்டர் அண்ட் குவார்டராக ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன குவார்டரில் 3 கோடி, இப்போ 4 கோடி, 2 கோடி. ஸோ ஒரு 50,00,000, 60,00,000 கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்டர் அண்ட் குவார்டரில் 23% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு 1.80 ரூபா தராங்க. கரண்ட் பேஸாக 64, டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 2.75% கிட்டே வருது, 1 லட்சம் டீசலான டிவிடெண்ட் ஈல்டு. அதுமாரி வருஷத்துக்கும் ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. டிசிஎஃப்சி என்பி செக்டர்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. அடுத்து ஓரியண்ட் எலக்ட்ரிக் லிமிடெட், இவங்க 12 கோடியே 80,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். இவன் எல்லாம் 48% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, குவார்டர் குவார்டரில் 47% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டுலேயுமே கம்பெனியானது பாதி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. போன டிசம்பர் அதேமாதிரி போன வருஷம் இதே குவார்ட்டரில் 24 கோடி, இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 12 கோடி, கிட்டத்தட்ட 50% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. இதனால தான் கொஞ்சம் வருத்தமான விஷயம் இது. அதுமாதிரி டிவெண்டாக அறிவிச்சிருக்காங்க, 75 பைசா ஒரு ஸ்டாக்கு டிவெண்டாக தராங்க. கரண்ட் பைஸ் 210, டிவெண்டியில் வந்து 0.5%. ரெக்கார்டு எக்ஸிட் வந்து இன்னும் வெளிவரல. அதேமாதிரி வருஷத்துக்கு 2 தடவை டிவெண்ட் தராங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்ஸில் இருக்காங்க ஓரியண்ட் எலக்ட்ரிக். இது வந்து ஒரு நண்பர் ஒரு கேட்டிருந்தார், அதுக்காக திரும்ப அப்லோட் பண்ணியிருக்கேன். பிரைட் பிரதர்ஸ் லிமிடெட், 159 ரூபா கரண்ட் பைஸு, 1 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டியில் 0.5% கிட்ட வருது. செக்டர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, வருஷத்துக்கு 1 தடவை டிவெண்ட் தராங்க. ஸ்டீல் ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட், 939 கரண்ட் பேஸு, 2 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டியில் 0.5%. செக்டர் அயன் அண்ட் ஸ்டீல், வருஷத்துக்கு 1 தடவை டிவெண்ட் தராங்க. ஆல்பர்ட் டேவிட் லிமிடெட், கரண்ட் பேஸ் 1,204, 11.50 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா சாரி கரண்ட் டிவெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 2 ஆகஸ்ட் 2024. செக்டர் வந்து பெட்ரோகெமி ஃபார்மாசிட்டிக்கலில் இருக்காங்க, வருஷத்துக்கு 1 தடவை டிவெண்ட் தராங்க. செயின்ட் கோபின் செக்யூரிட்டி இந்தியா லிமிடெட், 137 கரண்ட் பேஸு, 2 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 1.5% வருது டிவெண்ட் ஈல்டு. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 19 ஜூலை 2024. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க, வருஷத்துக்கு 1 தடவை டிவெண்ட் தராங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ் லிமிடெட், 165 ரூபா கரண்ட் பைஸு, 1 ரூபா 20 பைசா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் 3.25%. செக்டர் வந்து ஸ்டாக் போக்கிங்கில் இருக்காங்க, வருஷத்துக்கு 1 இல்லை 2 டிவெண்ட் தருவாங்க. ஸ்ரீராம் பிஸ்டன் அண்ட் ரிங்ஸ் லிமிடெட், 1941 கரண்ட் பைஸு, 10 ரூபா டிவெண்டு, டிவெண்டில் 0.5%. ரெக்கார்டு வந்து 17 ஜூலை 2024. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க, வருஷத்துக்கு 2 தடவை டிவெண்ட் தராங்க. அடுத்து கில்பன் இன்ஜினியரிங் லிமிடெட், 369 ரூபா கரண்ட் பைஸு, 33 கோடியே 73 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு, நிறைய கிளைண்ட்லேருந்து கிடச்சிருக்கு. இது வந்து நல்ல ஒரு விஷயந்தான் கம்பெனிக்கு. சாரி கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் தீய வச்சிட்டாங்க, அதனால் இருமலை வந்து நிற்காமல் வந்துட்டுருக்கு. அதுமாரி கோல்டியம் இன்டர்நேஷனல் லிமிடெட், கரண்ட் பைஸ் 160, 30 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 30 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்தது ஒரு இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்டு, அது யாருங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. ரயில்வே காசு நிகாம் லிமிடெட், 255 ரூபா கரண்ட் பேஸு, 239 கோடியே 9 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. சதன் ரயில்வே தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட், கரண்ட் பேஸ் 1195, 500 லிருந்து 1000 கோடிக்கான ஒரு மதிப்புக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஒரு யூரோப்பியன் கிளைண்ட்னு சொல்லியிருக்காங்க கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். வாட்டாக் வபாக் லிமிடெட், கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 903. இவங்களுக்கு வந்து டாலரில் பார்த்தீங்கன்னா 49 மில்லியன் யூஎஸ் டாலருக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு ரிப்பீட்டட் ஆர்டரு. கொடுத்தது வந்து காட்மாண்டோ உபாத்யா கம்பெனி லிமிடெட்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி தான் இவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போதும் எல்லாமே அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். சிர்கா பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட், கரண்ட் பேஸ் 308, 18 மேல போர்டு மீட்டிங், டிவெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. டிவெண்ட் வந்து 1 ரூபா 50 பைசா டிவெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செக்டர் வந்து பெயிண்ட்ஸில் இருக்காங்க. ஜெனித் ஃபைபர்ஸ் லிமிடெட், கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 79, 18 மேல போர்டு மீட்டிங், டிவெண்டே ரிசல்ட் 2 வரைக்கிறாங்க. 1 ரூபா 50 பைசா டிவெண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கலாம், ஏன்னா வருஷமாக தான் கொடுக்குறாங்க. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்டில் இருக்காங்க. சாக்ஸி இமேஜிங் லிமிடெட், கரண்ட் பேஸ் 68, 19 மேல போர்டு மீட்டிங், டிவெண்டே ரிசல்ட் 2 வரைக்கிறாங்க. செக்டர் வந்து ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்ஸு ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்டில் இருக்காங்க. போன வருஷம் எந்த ஒரு டிவெண்ட் கொடுக்கல, 2021 2 ரூபா 50 பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ 50 பைசாலேருந்து 2 ரூபா வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நம்ம சாக்ஸி இமேஜிங்லேருந்து. அடுத்து அல்பா ஜியோ இந்தியா லிமிடெட், கரண்ட் பேஸ் 357, 20 மேல போர்டு மீட்டிங், டிவெண்டே ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஆஃப் சோர்ஸ் சப்போர்ட்ஸ் டெல்லிங்கில் இருக்காங்க. டிவெண்ட் இஷ்யூன் பார்த்தீங்கன்னா 8 ரூபா டிவெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிட்டி யூனியன் பேங்க் லிமிடெட், கரண்ட் பேஸ் 150, 20 மேல போர்டு மீட்டிங், டிவெண்டே ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து பிரைவேட் செக்டர் பேங்கு, வருஷத்துக்கு 1 ரூபா டிவெண்ட் கொடுக்கறதா வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ 1 ரூபா டிவெண்ட் எதிர்பார்க்கலாம். கேஆர்பிஎல் லிமிடெட், கரண்ட் பேஸ் 276,
20 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல இருக்காங்க. ஒருவா டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம், பட் ரிசல்ட்டும் வருது. ஸோ ரிசல்ட்டை பார்க்கறவங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் சேல் கரண்ட் பிரைஸ் 157. 20 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. ஒருவா டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு 50% வந்து ஒரு வரைக்கும் எதிர்பார்க்கலாம். செக்டர் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்டில் இருக்காங்க. நேஷனல் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 68 கரண்ட் பிரைஸ். 21 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டாக இருக்கிறாங்க. செக்டர் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்காங்க. ஒருவா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, பட் 2019 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கடந்த 3-4 வருஷமாக கொடுக்கல. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும், அதே டிவிடெண்ட் தராங்களா இல்லை அதோட குறைவாக தராங்கன்னு. அடுத்து சுவிஸ் மிலிட்டரி கன்சியூமர் கூட்ஸ் லிமிடெட் 27 கரண்ட் பிரைஸ். 22 மேல போர்டு மீட்டிங் இருக்குது, டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து டைவர்சிஃபைடு கன்சியூமர் ப்ராடக்டில் இருக்காங்க. 16 பைசா இல்லை 10 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். பெட்ரோநெட் எல்என்ஜி லிமிடெட் 297 கரண்ட் பிரைஸ். 22 மேல போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க, டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 7 ரூபா இல்லை 3 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். செக்டர் வந்து எல்பிஜி சிஎன்ஜி சப்ளையராக இருக்காங்க. வெல்ஜியம் டெனிசோன் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 3814. 23 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டாக இருக்கிறாங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனோட எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. 13 ரூபா இல்லை 10 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். மகேஷ் பாபு ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 133 ரூபா கரண்ட் பிரைஸ். 23 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது, டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. செக்டர் வந்து என்பிஎஃப்சி. 1 ரூபா 20 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். சாரி, ஏசியன் கிரானிட்டோ இந்தியா லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 57. 23 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது, டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து செராமிக்ஸில் இருக்காங்க. 70 பைசா இல்லை 50 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம ஏசியன் கிரானிட்டோ. அடுத்து சக்தி ஃபைனான்ஸ் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 51. 25 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது, டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டாக இருக்கிறாங்க. செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. 60 பைசாலேருந்து 50 பைசா இல்லை 70 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ பைசாவில் தான் தருவாங்க. அடுத்து பனாமா பெட்ரோசியம் லிமிடெட் 328 ரூபா கரண்ட் பிரைஸ். 27 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டாக இருக்கிறாங்க. செக்டர் வந்து லூப்ரிகன்ஸில் இருக்காங்க. 3 ரூபா இல்லை 5 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். பாண்டி ஆக்சைடு அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் கரண்ட் பிரைஸ் 731. 28 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. செக்டர் வந்து ஃபெரோ அண்ட் சிலிக்கா மெக்னீசியமில் இருக்காங்க. டிவிடெண்ட் ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா 5 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம பாண்டி ஆக்சைட்லேருந்து. அடுத்து நம்ம பார்க்க போது இது நிறைய பேருக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும், பட் இதை நான் சொல்லிடுறேன். சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா டப்பாரியோ டூல்ஸு 4 ரூபா டேட்டாங்க. 28 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது, டிவிடெண்ட் ரிசல்ட்டாக இருக்கிறாங்க. செக்டர் வந்து அயன் அண்ட் ஸ்டீலில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 20 ரூபா போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு அதே 20 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கலாம். இந்த ஃபெப்ரவரியில் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கொடுக்கலாம் இல்லை அதோட அதிகமாகவும் கொடுக்கலாம். பட் ரீசெண்டாக போன வருஷம் கம்பெனி 4:1 போனஸ் கொடுத்தாங்க. ஒரு ஷேருக்கு 4 ஷேர் போனஸாக கொடுத்தாங்க. இதனால் கம்பெனியோட ஸ்டாக்கில் வந்து அந்த லிக்விடிட்டி கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அப்பப்போ கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது இந்த ஸ்டாக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 4 மணிக்கு கூட ட்ரேட் ஆச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு 1005 குவான்டிட்டிஸ் ட்ரேட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் ட்ரேட் ஆகுது, பட் யாருக்கு கிடைக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த உண்மை அது உண்மையான கேள்வி தான், ஏன்னா இது யாருக்குமே கிடைக்காது அந்த மாதிரி ஸ்டாக்கு தான். பட் என்ன ஒரு துரதிருஷ்டம்னா எனக்கு இந்த ஸ்டாக் இருக்குது. நான் 3 ஸ்டாக்கு வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டாக்கு. அது எப்படிங்கிறத நான் வேணால் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், அதே நான் டீட்டெயிலாக சொல்லணும். பட் இந்த ஸ்டாக்கை நான் வாங்கியிருக்கேன், பட் நான் வந்து ஆன்லைனில் வாங்கல, ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி தான் வாங்க முடியும். அதுமாரி இவங்க டூ அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு டிவெண்டாக இருக்கும் எனக்கு இது கிடச்சதுன்னா. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு. ஸோ அதனால் எப்படியோ தேடி பிடிச்சி வாங்கிட்டேன். அதேமாதிரி ஸ்டாக்கும் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டு என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனால் அதே நாள் தான் 3 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிருக்கு. 1005 குவான்டிட்டி. அதை பார்க்கும்போது வருத்தமாக தான் இருந்துச்சு, ஏன்னா நான் கொடுத்த விலையே கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் இல்லை ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 ரூபா 4 ரூபா ஸ்டாக்குக்கு நான் 3000 ரூபா 4000 ரூபா கொடுத்துருக்கேன் ஒரு ஸ்டாக்குக்கு. இது எதுக்கு வாங்கினேன்னா ஒரு ஆசைக்கு தான் வாங்கினேன், மற்றபடி லாபத்துக்குலாம் கிடையாது. எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டேன். அது எப்படிங்கிறத இன்னொரு வீடியோலாம் கண்டிப்பாக சொல்கிறேன், பட் இப்போதைக்கு சொல்ல முடியாது, இப்போ டைம் இல்லை. அதேமாதிரி அந்த இந்த டிவிடெண்ட் வரட்டும், வந்தவுடனே தான் அது கன்ஃபார்ம் ஆகும் நான் வாங்கினதெல்லாம் கரெக்டாக இல்லையாங்கிறது. ஸோ அதனால் இந்த டிவிடெண்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், அதுக்கு தான் இந்த நியூஸு. ஸோ இந்த ஸ்டாக்கை பெரும்பாலும் வாங்க முடியாது தான், பட் நியூஸை மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த இன்றைக்கி இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன் நன்றி, வணக்கம்.